கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக உலகளவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துவிட்டதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக தரவுகள் கூறுகின்றன உலகளவில் இத்தொற்றால் இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல் முதலில் சீனாவில் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதிதான் கொரோனா வைரஸ் தொற்றால் முதல் மரணம் நிகழ்ந்ததாக அந்நாடு கூறியது சுமார் மூன்றே மாதங்களில் இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தற்போது இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் இத்தொற்று பரவல் உள்ளது இதில் ஐந்து நாடுகளில் இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் சுமார் ஐம்பத்து மூன்றாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பிரிட்டனில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தை கடந்துள்ளது இத்தரவுகள் வேதனை தரக்கூடியவையாக இருப்பதாக அந்நாட்டு உள்துறை செயலாளர் பிரீத்தி பட்டேல் தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் இத்தாலி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் இத்தொற்றால் அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ளன மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இத்தொற்று குறைந்து வருவது போல தோன்றும் நிலையில் ஆப்பிரிக்கா மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் இத்தொற்றின் தீவிரம் அதிகமாகி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது ஐரோப்பாவின் பெலாரஸ் நாட்டில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் தங்கியிருக்கும் பதிமூன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் அங்கு பணிபுரியும் ஆறு ஊழியர்களுக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த காப்பகம் அரசாங்கத்தின் உதவியை நாடியுள்ளது இந்நிலையில் கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய சீனாவில் தொடர்ந்து பத்தாவது நாளாக இந்த வைரஸால் ஒரு மரணம் கூட பதிவாகவில்லை தென்கொரியாவிலும் கடந்த இரண்டு நாட்களாக கொரோனாவிற்கு யாரும் பலியாகவில்லை இதற்கிடையில் தினமும் நடக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பால் தனது நேரம் மற்றும் முயற்சிகள் வீணாவதாக கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் கிருமி நாசினி குறித்து தான் கூறிய கருத்தால் அமெரிக்க மருத்துவர்களின் கண்டனத்திற்கு அதிபர் டிரம்ப் ஆளானார் கொரோனா வைரஸ் தடுப்பு குழு மற்றும் அதிபர் டிரம்ப் கலந்து கொள்ளும் செய்தியாளர்கள் சந்திப்பு பொதுவாக இரண்டு மணி நேரம் வரை நடைபெறும் ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பு வெறும் இருபது நிமிடங்களில் முடிவுக்கு வந்தது மேலும் சனிக்கிழமை அன்று அதிபர் டிரம்ப் தனது டுவிட்டர் பதிவில் செய்தியாளர்கள் சந்திப்பால் என்ன பயன் எனக்கு எதிரான கேள்விகளையே ஊடகங்கள் கேட்கின்றன அவர்கள் உண்மையை வெளியிடுவதில்லை அமெரிக்கர்களுக்கு போலி கிடைக்கிறது கொரோனாவால் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நியூயார்க்கில் உள்ள மருந்தகங்களில் இனி கொரோனா வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் என்று மாகாண ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் மட்டுமே மருந்து கடைகளில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் இதனால் ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் நாற்பதாயிரம் பேர் கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நியூயார்க்கில் மட்டும் ஐம்பத்து மூன்றாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டம் மக்களால் ஆனதாகும் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகம் என இருதரப்பும் சேர்ந்தே கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுகிறார்கள் இந்த போரில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் போர் வீரர்தான் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்த இக்கட்டான சூழலில் உணவில்லாமல் பசியில் ஒருவரும் தூங்கக்கூடாது என விவசாயிகள் உறுதி செய்வதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஒவ்வொருவரும் அவர்களாலான உதவியை இந்நாட்டுக்கு செய்து கொண்டிருப்பதாக கூறினார் மத்திய மாநில அரசாங்கங்களின் ஒவ்வொரு துறையும் முழுவீச்சில் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் கொரோனா வைரஸால் முகக்கவசம் என்பது நம் வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டது அதனால் நாம் நோயாளிகள் என்று அர்த்தமில்லை முகக்கவசங்கள் நாகரீக சமூகத்தின் அடையாளமாகப் போகிறது உங்களையும் மற்றவர்களையும் இத்தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் என்று அவர் தெரிவித்தார் பொது இடங்களில் எச்சில் துப்புவதன் விளைவுகளை மக்கள் உணர்ந்து வருவதாகவும் இனி அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த மணி நேரத்தில் கணிசமான உயர்வை கண்டுள்ளது மணி நேரத்தில் மட்டும் தொள்ளாயிரத்து தொன்னூறு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவில் மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இதுவரை பேர் உயிரிழந்துள்ளனா்